ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ நம்ம பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க நார்மல் செயின் ஸ்டிச்சை விட இது கொஞ்சம் நல்ல திக்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி லூப் லூப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்பவும் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் நார்மல் செயின் போட்டுக்கலாங்க போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் போடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன லாக் போட்டுட்டு திருப்பி பேக் சைடு கொண்டு வந்து ஒரு செயின் போட போகிறோம் இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன லூப் மாதிரி விழுகும் இந்த மாதிரி இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன லாக் போட்டுட்டு திரு திருப்பி வந்து பேக்கில் ஒரு செயின் போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி எப்பவும் போல் நார்மல் செயின் இதே மாதிரியே வந்து தொடர்ந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க நார்மல் செயின் அப்புறம் ஒரு லாக் அதுக்கப்புறம் பேக் சைடு கொண்டு வந்து அங்கே ஒரு செயின் போட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேக் செயின் ஸ்டிச் போடுறப்ப ஒவ்வொரு எண்டிங்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன முடிச்சு மாதிரி வருங்க அழகாக இருக்குது பாருங்க இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச் இது இந்த மாதிரி லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன இமேஜ் போட்டு அதில் இந்த பேக் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லா ஸ்டிச்சுக்குமே ஒரு இமேஜ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மெத்தட் வந்து புரியும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வளைவான இடத்துலலாம் வளைச்சி ப்ராக்டிஸ் ஆகுங்க அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் முதல்ல வந்து நல்லா செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் செயின் ஸ்டிச் போடுங்க இந்த மாதிரி ஃபுல் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஆறு பேசிக் கிளாஸோட ப்ளேலிஸ்ட்டை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன இமேஜ் போட்டு அதில் இந்த பேக் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறமோ அந்த அளவுக்கு தாங்க நமக்கு வந்து வரும் அதனால் வந்து நல்லா வீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்